ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்னுடைய பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய மாலை வேலைகள் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டெல்லாம் நல்லா சுத்தமாக கூட்டியாச்சுங்க. நான் காலையில் ஒரு டைம் வீட்டை கூட்டுவேன், அப்புறம் சாயங்காலம் ஒரு டைம் வீட்டை கூட்டுவேன். அதே போல் இப்போ வந்து நல்லா சுத்தமாக கூட்டிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்படியெல்லாம் சுத்தமாக தொடச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த இடத்துல நல்லா வந்து தொடச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்படியெல்லாம் தொடச்சி எடுத்தாச்சு. லைட்டாக வந்து அங்கேயும் குழம்புலாம் செஞ்சுருக்கோம்ல, அதெல்லாம் வந்து நல்லா தொடச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் சமையல் பண்ண பாத்திரம் எல்லாத்தையும் வந்து நான் எடுத்து விளக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரிலாக்ஸாக நம்ம வந்து அந்த பாத்திரம் விளக்குன பாத்திரம் எல்லாத்தையும் வந்து கழுவி எடுத்துடலாம். வாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்கிற இடத்துல வந்து நல்லா கழுவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பாத்திரத்தை வந்து எல்லாம் உள்ளே எடுத்து போட்டு இப்போ ஒன்று ஒன்றா கழுவி எடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து நல்லா கழுவணும். பாத்திரத்தெலாம் எடுத்து போட்டுட்டு இந்த இடத்த வந்து நல்லா கழுவிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த கூடையை எடுத்து வச்சிடலாம். ஒவ்வொரு பாத்திரமாக வந்து கழுவி போடுறதுக்காக அந்த கூடையை எடுத்து வச்சு அதில் ஒவ்வொரு பாத்திரமாக கழுவி போட்டுடலாம். ஓகே, இப்போ பாத்திரமெல்லாம் கழுவி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்திரம்லாம் நல்லா கழுவி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்தையும் வந்து நல்லா நீட் பண்ணியாச்சு. இப்போ கிச்சனில் வந்து நல்லா சுத்தமாகிடுச்சு. இந்த இடத்துலாம் வந்து நல்லா நீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து வெளியே கிளம்பிடலாம். இப்போ வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கோழிங்கெல்லாம் எல்லாம் மேய்ஞ்சிட்ருக்காங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நெல் மூட்டை இருக்குது. அந்த இடத்துல வந்து எப்பயுமே தீத்திட்டு நெல்லத்தை கொத்தி கொத்தி தின்னுக்கிட்டே விளையாண்டுட்ருப்பாங்க கோழிங்கெல்லாம். ஓகே, இவங்களை வந்து நம்ம விரட்டி விட்டுட்டு நம்ம இப்போ கொட்டாக்குளம் போயிடலாம். கொட்டாக்குளம் வந்து போயிட்டு இப்போ நம்ம தண்ணி காய வைக்க போகிறோம் குளிக்கிறதுக்கு. பாப்பாவை வந்து காலையில் ஒரு டைம் குளிப்பாட்டுவேன், அப்புறம் சாயங்காலம் ஒரு டைம் குளிப்பாட்டுவேன். அதுக்காக வந்து இப்போ நான் தண்ணி காய வச்சிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தண்ணி காய வச்சிருவேன் இந்த டைம்லேருந்து. இப்போ தண்ணி காய வச்சோம்னா சரியாக இருக்கும். பாப்பாவை குளிப்பாட்டிட்டு அப்புறம் பையனுக்கு குளிப்பாட்டிட்டு அப்புறம் நான் குளிக்கணும், அப்புறம் எங்கள் வீட்டுக்கார குளிக்கணும், அப்புறம் எங்கள் பாட்டி தாத்தா இந்த மாதிரி எல்லோரும் குளிக்கணும்ல. அதனால் வந்து இந்த டைம்லேருந்தே தண்ணி காய வச்சிருவோம். நான் காய வச்சிட்டுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தண்ணியை வந்து நல்லா காய வச்சாச்சு. இங்கே பாருங்கள், பாப்பா வந்து எங்கள் பெரியம்மா வச்சிட்ருக்காங்க. பாப்பா வந்து குளிப்பாட்டுறதுனால சட்டையெல்லாம் கழட்டி போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்ச நேரத்தில் காஞ்சிரும், பாப்பாவை வந்து குளிப்பாட்டணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக வெளியே உட்காந்து தெருவில் உட்காந்து விளையாண்டுட்ருக்காங்க பாப்பா எங்கள் பெரியம்மா கூட. இதுதான் எங்கள் பெரியம்மா வீடுங்க. எங்கள் வீட்டுக்கு எதிர்ப்பாலேயே இருக்குது அவங்க வீடு. இங்கே வந்து நல்லா ஜாலியாக வந்து பாப்பாவும் என் பையன் எல்லாம் வந்து நல்லா ஜாலியாக விளையாண்டுட்ருப்பாங்க. ஓகே, தண்ணி காயிற வரைக்கும் பாப்பா இங்கேயே விளையாண்டுட்ருக்கட்டும், அப்புறம் வந்து திக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சேவை பையன் பாருங்கள் இந்த பொட்டைக்கோழியை சைட் அடிச்சிட்ருக்கான் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாம் நிறைய கோழிங்க எல்லாம் மேய்ஞ்சிட்ருக்காங்க. கொட்டாக்கு முன்னாடி எல்லாம் நல்லபடியாக மேய்ஞ்சிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் எல்லாம் அடைஞ்சிருவாங்க. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொட்டாக்குள்ளே போய் எல்லாம் விரவெல்லாம் உள்ளே தள்ளி விட்டுடலாம். பாருங்கள், எல்லாம் வெளியே வந்து எரிஞ்சிட்ருக்குது. ஓகே, இப்போ வந்து நல்லா உள்ளே விரவெல்லாம் தள்ளி விட்டு நல்லா பற்ற வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி காஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பாப்பாவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போய் குளிப்பாட்ட வேண்டியது தான். அதனால் பக்கெட் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பக்கெட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு போய் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்குவோம். ஓகே, இப்போ நம்ம தண்ணி மொண்டு போயிடலாம். இங்கே பாருங்கள், இங்கே கோழிங்கெல்லாம் வந்து எல்லாம் அடைஞ்சிருக்காங்க பாருங்கள். எல்லாம் அடைய வேண்டிய நேரம் ஆகிடுச்சு. பனி பெய்யுதில்ல, அதனால் வந்து நேரத்துலேயே வந்து கோழிங்கெல்லாம் வந்து அடைஞ்சிக்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குலாம் பழிலாம் சேராது, சளி பிடிச்சிக்கும் கோழிங்களுக்குலாம். அதனால் சீக்கிரமாக வந்து அடைஞ்சிட்டாங்க. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து குளிப்பாட்டுறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. பாப்பாவுக்கு துவட்டுறதுக்கு துண்டு, அப்புறம் பாப்பாவுக்கு போட்டுக்க துணி, அப்புறம் பவுடர், இந்த மாதிரி எல்லாம் வந்து எடுத்து வச்சுருவேன். இந்த கூடையிலே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு தேவையானதெல்லாம் இருக்கும். பவுடர், கிரே பாட்டில், அப்புறம் மை டப்பா, இது எல்லாமே இதிலே இருக்கும். பாப்பாவை குளிப்பாட்டிட்டு அப்படியே நம்ம இந்த இடத்துல வந்து உட்காந்தோம்னா எல்லாம் ரெடி பண்ணி விட்டுடலாம் பாப்பாவை. ஓகே, இப்போ நம்ம பாப்பாவை போய் தூக்கிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவை குளிப்பாட்டிட்டேன். குளிப்பாட்டி தூக்கிட்டு வந்து போட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மேக்கப் பண்ணிடலாம் பாப்பாவுக்கு. பவுடர் அடித்து பெயரை ரெடி பண்ணிடலாம். Thank you.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீ வச்சாச்சுங்க. எனக்கு எங்கள் தாத்தாவுக்கு மட்டும்தான் டீ வச்சுருக்கேன். எங்கள் பாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிட்டாங்க, அதனால் வந்து எனக்கும் எங்கள் தாத்தாவுக்கும் டீ வச்சாச்சு. டீ வச்சு குடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் பையனை வந்து குளிப்பாட்டணும். இன்னும் எங்கள் வீட்டுக்காரர் அப்புறம் வந்துட்டார், பாப்பாவை தூக்கி வச்சுட்டு கொஞ்சிகிட்டு இருக்காரு. ஓகே, எங்கள் வீட்டுக்காரரை பார்த்தா என் பாப்பா விடவே மாட்டேங்கிறான், தூக்கி வச்சுக்கிட்டு நிற்க சொல்கிறா. அந்த மாதிரி அப்பா பாசம் வந்துருச்சு அவளுக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பையன் வந்து என்னை மிரட்டுறான், அவனை இன்னும் குளிப்பாட்டணும். ஓகே, இதுக்கப்புறம் வந்து அவனை குளிப்பாட்டிடலாம். ஓகே, இப்போ வாங்க நம்ம டீ எடுத்துகிட்டு போய் எங்கள் தாத்தாட்ட கொடுக்கணும், கொடுத்துடலாம். எங்கள் தாத்தா வந்து நேரத்துலவே வந்து படுத்துக்குவாங்க, ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆடு ஓட்டிகிட்டு போவார், அதனால் வந்து நேரத்துலேயே 6 மணிக்கெலாம் வந்து படுத்துக்குவார். ஹாய் சொன்னா, வெரி குட் பாய், சூப்பராக இருக்கப்பா, நீ சூப்பராக இருக்க தங்கா. சிண்டு, ஈ சிண்டு, என்ன திங்குறீங்க பிரவீன், என்ன திங்குறீங்க? பாப்பா பிஸ்கெட் திங்கிறீங்களா? சரி தங்கம். பாப்பா குட்டி, பாப்பா குட்டி ஆகி போயிட்டாங்க, 2வது சட்டை போட்டுட்டாங்க பாப்பா குட்டி, பாப்பா குட்டி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என் பையனையும் வந்து குளிப்பாட்டியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து சாப்பாடு வயிற்றுக்கு ஊட்டி விட்டுட்டு நேரத்துலேயே வந்து ஊட்டி விட்டுருவேன். ஊட்டி விட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் தூங்க வச்சுருவேன், அவ்வளோதான். அப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேர் தூங்கிடுவாங்க. தூங்கினப்புறம் பார்த்தீங்கன்னா நான் குளிப்பேன், அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து தண்ணி எடுத்து வைப்பேன், அவர் குளிப்பார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமைக்கணும். ஓகே ஓகே, பாய் சொல்லிடுமா? பாய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் பிரியாணி பண்ணியிருந்தேன், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காய பச்சடி செஞ்சுருந்தேன். இதான் வந்து சமைச்சிருந்தேன் நைட்டுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தாவுக்கு வந்து ரூமில் வந்து போட்டு கொடுத்துருவேன், அவர் ரூமில் உட்காந்து சாப்பிட்டுக்குவார். இப்போ நானும் எங்கள் வீட்டுக்காரர் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். எப்படி இருக்குன்னு கேட்டேன், சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொன்னார். இப்படி தாங்க என்னோடய மாலை வேலைகள் போகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நெக்ஸ்ட் வீடியோவை சந்திப்போம். பாய்.